நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நிறைய பெயின் இருக்கு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நீ பெயின் இருக்கு அப்படிங்கிற ஒரு பரவலான விஷயம் தான் நமக்கு தெரியும். ஆனால் பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையவே இருக்கு. நீ பெயின் இருக்கு, லோ பேக் பெயின் இருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஆங்க்லெட்டில் வரக்கூடிய அந்த பெயின் இருக்கு, கேன்சர் பெயின் இருக்கு, இப்படி நிறைய பெயின்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வலி அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை போய் அவங்க மீட் பண்ணி ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கும். டேப்லெட்டை நிறுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு தொடர்கதையாகவே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெயின் அப்படின்னா அதுக்குன்னு சில டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு சில மருத்துவமனைகளும் இருக்கு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இன்னைக்கு செக்அப் நிகழ்ச்சியில் பெயின்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈபியான் பெயின் ரிலீஃப் சென்டர் தான் அந்த மருத்துவமனை. செக்அப் நிகழ்ச்சியில் மூட்டு வலி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேச இருக்கோம். பொதுவாகவே 50 வயசுக்கு மேலே இருக்கிற யாரை கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய முதல் பிரச்சனை மூட்டு வழியாக தான் இருக்கும். அதுக்காக அவங்க பிரத்யேகமாக ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை போய் அவங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கான டேப்லெட் எடுத்துக்குவாங்க. இன்னும் சில பேர் அவங்களே வந்து வலி நிவாரணி மாதிரியான மாத்திரைகள்லாம் எடுத்துக்குவாங்க. அது ரொம்பவும் தப்பான ஒரு செயல். ஸோ இன்றைக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யார்கிட்ட போகணும், எந்த மருத்துவர் அவங்க போய் கன்சல்ட் பண்ணணும், இது குறித்து தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கோம். எப்பியோன் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர்ல இருந்து டாக்டர் சேத்னா சேதன் பெயின் ஃபிசிஷியன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். டாக்டர் வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல இந்த பெயின் மெடிசன்னா என்ன, பிகாஸ் அந்த பேரே எங்களுக்குலாம் கொஞ்சம் புதுசா இருக்கு. பிகாஸ் நிறைய பேருக்கு இங்கே பெயின் மெடிசன் பத்தின அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெயின் மெடிசன் பத்தி சொல்லுங்க. பெயின் மெடிசன் ஒரு அலோபதிக் மெடிசன் பிரான்ச் தான். இது அமெரிக்காவில் கடந்து 30-40 வருஷம் வந்தால இருக்குது. ஆனால் இந்தியாவில் இப்போ புதுசாக வளர்ந்து வந்திருக்கிற பிரான்ச். அதனால நிறைய டாக்டர்ஸ்க்கு இருக்கட்டும், நிறைய பப்ளிக் இருக்கட்டும், இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. பெயின் மெடிசன்லேயே நாங்கள் ஃபஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு அதப்புறம் தான் பெயின் மெடிசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபெலோஷிப் இல்லை ட்ரைனிங் வாங்கிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு புதுசாக வளர்ந்து வந்திருக்கிற பிரான்ச் இந்தியாவில். ஓகே, ஸோ இந்த டாக்டர்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்கும்? இவங்க இதுக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருப்பாங்களா? டெஃபினெட்லி படிச்சிருப்பாங்க. எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு, எம்டி பண்ணிவிட்டு, ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு, எஃப்ஐபிஎம் ஃபெலோஷிப் இன் பெயின் மெடிசன் இல்லை எஃப்ஐபிஎம் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. ஓகே, எப்பியோனில் என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஈபியோன் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டரில் எல்லா விதமான வலிகளுக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் அட்வான்ஸ்டாக சேஃபாக இருக்க ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் வச்சுட்டு வலி நிவாரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ பர்டிகுலர்லி நம்ம வந்து இந்த நீ பெயின்காக மட்டுமா இருது இருக்குமா, இல்லை எல்லா வலி நிவாரணிகளுக்கும் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர்? எல்லா வலி நிவாரணம், தலையந்த வச்சுட்டு கால் வரைக்கும் நீங்கள் எந்த வலி நேம் பண்ணாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, பட் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறது இந்த நீ பெயின்னால தான். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 50க்கு மேலே தான் நீ பெயின் அப்படிங்கிற பிரச்சனையவே அவங்க வந்து கேள்விப்படுவாங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது, ஒரு அபவ் 45 வந்து அவங்களுக்கு அந்த நீ பெயின் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. முதல்ல இந்த நீ பெயின்கான காரணம் என்னவா இருக்கு? நீ பெயினுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணனால் வருதுன்னு அறிவது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் மூட்டு தைமானம். அது தவிர வேறே காரணங்கள் கூட இருக்குது. உடல் பருமன், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, இல்லை நீல முன்னாடி வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் மூட்டு தைமானம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரலாம். இது யாருக்கெல்லாம் பாதிக்கும்னா வயசானவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கும். ஏன்னா வயசாகும்போது உடம்புல இருக்கிற கார்ட்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தேய் போய் ஆரம்பிக்கும். இது தவிர பொதுவாக 50 வயசுக்கு அப்புறம் தான் இந்த மூட்டு தைமானம் பார்க்க முடியும். ஆனால் இப்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால 40 வயசு ஆளுகள்லாம் முட்டி வலி வருது. ரெண்டாவது இது உடல் பருமன், யானி ஒபீசிட்டியில் வரோ அதிகமாக பாதிக்கும்.
யார்கெல்லாம் உடல் எடை அதிகமாக இருக்கோ அவங்க மொத்தமாக உடல் எடை நீ ஜாயிண்ட் மேலே விழுறதுனால் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு மூட்டு தமானம் சீக்கிரமாகவே வரும். 5% பாடி வெயிட் கம்மி பண்ணாலே 50% ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர சான்சஸ் கம்மி பண்ணிக்கலாம். மூணாவது, பெண்களுக்கு இது அதிகமாக பாதிக்கும். ஏன்னா பெண்கள் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்வாங்க, ப்ளஸ் 40 வயசுக்கு அப்புறம் உடம்புலே ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆகுறதுனால் விட்டமின் டி கம்மியாகி எலும்பு தைமானம் ஆகும். இதனால எல்லா மாதிரி வலியும் பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? சிலருடைய வேலை ரொம்ப நேரம் நின்றுட்டு பண்ணவங்க, லைக் போலீஸ் ஆஃபீஸர், இல்லை டீச்சர், இல்லை ரொம்ப நேரம் முழங்கால் மடக்கி வேலை செய்வாங்க, விவசாயம் செய்வாங்க, இல்லை வயல்வெளியில் வேலை செய்வாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் முட்டி மடக்கி வேலை செய்யறதுனால் மூட்டு தைமானம் சீக்கிரமாக வரலாம். இது தவிர விளையாடும் போதோ இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகும்போதோ முட்டியில் அடிபட்டுச்சுன்னா முட்டியில் இருக்கிற ஒரு மெனிஸ்கஸ் இல்லை கார்ட்லேஜ் ஈஸியாக கிழிஞ்சிடும். இதனால் இது ஆப்ரேஷன் மூலமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் ஒரு அயோன் காரணமாக மூட்டு தைமானம் சீக்கிரமாகவே வரலாம். இது தவிர ஒரு குவாட்ரிசெப்ஸ் வீக்னஸ் என்னது ஒரு தொடையிலோ சதை. நார்மலாகவே இந்த மசில் நார்மலாக இருக்கும்போது நம்ம உடல் எடை தாங்கிறதெல்லாம் இது பங்கு வகிக்கும். ஆனால் வயசாகும்போது இல்லை உடம்புல விட்டமின் டி கம்மி ஆகுறதுனால் இந்த மசில் தன்னுடைய டோனிசிட்டியோட ரொம்ப துளதுளனாயிடும். எப்போ இந்த மசில் வீக் ஆகுதோ அப்போது நம்ம மொத்தமாக உடல் எடை நம்ம நீ ஜாயிண்ட் தாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நீ ஜாயிண்ட்டில் இருக்கிற கார்ட்லேஜ் தேஞ்சி போய் மூட்டு தைமானம் சீக்கிரமே வரலாம். ஓகே, மூட்டு தேய்மானம் பொறுத்த வரைக்கும் கால்சியம் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நீங்களே பேசும்பொழுது சொன்னீங்க பெண்களுக்கு இது அதிக அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். அப்போ இந்த கால்சியம் சார்ந்த விஷயத்தில் பெண்கள் எந்த வயசுலேருந்தே அதிகமான ஒரு அக்கறை எடுத்துக்கணும்? பிகாஸ் இந்த கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், எந்த வயசுலேருந்தே அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? 40 to 45 ஏன்னா மெனோபாஸ் வர ஆரம்பிக்கும். மெனோபாஸ்னால உடம்புல ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆகுறதுனால விட்டமின் டி கூட கம்மியாகும், இதனால கால்சியம் கூட கம்மியாகும். அதனால ஒரு 40 to 45 ஏஜ்ல கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மூட்டு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் எப்படியெல்லாம் தவிர்க்கிறது? நீ என்னது ஒரு வெயிட் பேரிங் ஜாயிண்ட். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இஸ் மெயின்டைன் யோர் ஐடியல் பாடி வெயிட். ரெண்டாவது, ரொம்ப நேரம் நிற்கிறதையோ இல்லை உட்காரதையோ பண்ணக்கூடாது. அடிக்கடி தேவையில்லாமல் மாடிப்படி ஏறக்கூடாது. சப்ளாங்கால் போட்டு கீழே உட்காந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்டன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணது அவாய்ட் பண்ணது பெட்டராக இருக்கும். தினமும் காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் வெயிலில் வாக்கிங் பண்ணணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுனால் உங்களுக்கு ஒரு மசில் ஸ்ட்ரென்த்தனாலாம் வெயிட் கூட குறைக்கலாம், விட்டமின் டி கூட கிடைக்கும். ஸோ சரியாக பழக்க வழக்கங்கள்னாலேயே நீங்கள் முட்டி வலி தடுக்கலாம். மூட்டு வலிக்கும் மூட்டு தேய்மானத்திற்குமான அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ மூட்டு தேய்மானம் அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு என்னவா தெரியும்? சி, இது தொடையிலோ எலும்பு ஃபீமர் சொல்லுவாங்க, காலையிறோ எலும்பு டிபியா. இந்த ரெண்டு எலும்பு நடுவில் ஒரு சாஃப்டான டிஷ்யூ கார்ட்டிலேஜ் அனது இருக்கும். கார்ட்டிலேஜ் இந்த ரெண்டு எலும்பு நடுவில் ஒரு குஷன் மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா, சின்ன வயசில் இருக்கும்போது இது சத்தம் இல்லாமல் ஸ்மூத்தாக வேலை செய்யும். வயசாகிறதுனால் இந்த ஜவ்வு இந்த கார்ட்டிலேஜ் தேஞ்சி போனனால் நடக்கும்போது ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே உராயும். அப்போது முட்டி வலி, நீர் கோர்த்துக்குது, முட்டி வீக்கம், இல்லை முட்டியில் ஸ்டிஃப்னஸ், இதெல்லாம் ஆகலாம். நடக்கும்போது சத்தம் வரலாம், மாடிப்படி ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், கீழே உட்கார்றதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இது தவிர முட்டி வலினால் சரியாக நடக்க முடியாது, சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க. சாஞ்சு சாஞ்சு நடக்கிறதுனால முதுகு வலி கூட வரலாம். அதே மாதிரி இப்போது மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னோடனே உடனே ரெண்டாவது நாளே யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு வர்றது கிடையாது, அதுதான் உண்மை. ஒரு நீ பெயின் வருது முதல் முறையாக அவங்களுக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஜஸ்ட் ஸ்ப்ரேஸும் வலி நிவாரணி மாதிரியான ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே ஏதாவது டேப்லெட்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை போய் அவங்க மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months, 7 months வந்து முடிஞ்சிடும். பட் ஒரு நீ பெயின் வந்தோடனேவே ஒரு பெயின் மெடிசனை வந்து மீட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது? சரியான நேரத்திலே சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் சின்ன நீ பெயின் இருந்து ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு உங்கள் முதுகு வலி வரைக்கும் போகலாம். ஸோ அதனால முட்டி வலி எதுக்கு வருதுன்றது சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சரியான டைமில் கொடுக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்?
முட்டி வலி இருந்துச்சுன்னா நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது. சரியாக எக்ஸசைஸ் பண்ணலைன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருப்பீங்க இல்லை படுத்துட்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் வெயிட் அதிகமாக போடுவீங்க. வெயிட் போடுறதுனால் உங்களுக்கு பிபி சுகர் அந்த மாதிரியெல்லாம் நோய் சின்ன வயசில் வர ஆரம்பிக்கும். இது தவிர முட்டி வலி இருக்கிறதுனால் நீங்கள் சரியாக வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகலனா உங்களுக்கு சரியாக சம்பளம் கூட கிடைக்காது. ஸோ உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம், இந்த எல்லா கஷ்டனால உங்களுக்கு டிப்ரெஷன் கூட ஆகலாம். அதனால வலிக்கு சரியான நேரத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். தொடர்ந்து பெயின் ரிலீஃப் பற்றி டாக்டர் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது செக்அப் நிகழ்ச்சி. வயசாகும்போது அது தவிர 50 வயசுக்கு அப்புறம் பிபி சுகர் இந்த மாதிரி நோயினால் அது இன்னும் கம்மி வேலை செய்யும். இப்படி இருக்கும்போது வலி மாத்திரை பெயின் கில்லர்ஸ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பெயின் கில்லர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெயின் கில்லர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், வயிறு எரியலாம், இல்லை வயிறில் அல்சர் ஆகலாம், இல்லை கிட்னியில் லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அதனால் நீண்ட காலத்துக்கு பெயின் கில்லர் சாப்பிட்றது நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். ரெண்டாவது ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி கட்டாயமாக வேணும், ஆனால் ஃபிசியோதெரப்பி மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. மூணாவது ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் இந்த மூட்டு தைமானில் மூணு மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது, மைல்ட், மாடரேட் அண்ட் சிவியர் ஸ்டேஜஸ். சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக சர்ஜரி ஆப்ரேஷன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் 20% பேஷண்ட்ஸில் இந்த அவங்க முட்டி வலி கம்மி ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் அப்புறம் சில பேரில் இது வலி அதிகமாக கூட ஆகலாம். அதை தவிர ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை காம்ப்ளிகேஷன் பற்றி நினச்சிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் ஆப்ரேஷன் போவதுக்கு பயப்படுவாங்க. இவங்களுக்கும் ப்ளஸ் யாரிகெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாமல் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால ஆப்ரேஷன் பண்ணாமல் பண்ண முடியாதோ அவங்களுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் இஸ் அ குட் அண்ட் சேஃப் ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது என்ன டாக்டர்? ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் அனது ஒரு புதுசாக வளர்ந்து வந்திருக்கிற துறை. இந்துள்ளே பிளாஸ்மா தெரப்பி நாங்கள் நீ பெயின் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்மா தெரப்பி பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கின் ட்ரீட்மெண்ட்லேயோ இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட்லேயோ யூஸ் பண்ணுவாங்க. அது தவிர கோவிட் சமயத்தில் கோவிட் பேஷண்ட்ஸ்னால் பிளாஸ்மா தெரப்பி வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இந்த பிளாஸ்மா தெரப்பி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்போது இந்த பெயின் மெடிசன் பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்மா தெரப்பி எப்படி யூஸ் பண்ணுறீங்க? பிளாஸ்மா தெரப்பி ஒரு பேஷண்ட் உடம்பிருந்தால் ஒரு 15-20 ml பிளட் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷலான மெஷினில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்துள்ளே பிளாஸ்மா மட்டுமே எடுக்கிறோம். இது இந்த மொத்தமாக முறைக்கு ஒரு 20-30 minutes நேரம் ஆகும். இது எந்த இடத்துல முட்டிலே கார்ட்டிலேஜ் டேமேஜ் ஆகிருக்கு அல்ட்ராசவுண்ட் மெஷின் மூலயமா யூஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சிட்டு அந்த இடத்துல தான் ஃப்ளூரோஸ்கோப்பி இல்லை அல்ட்ராசவுண்ட் மெஷின் வச்சுட்டு பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் போடுறோம். இதனால் நீங்கள் குயிக்காக ரிக்கவர் ஆகிட்டு குயிக்காக டிஸ்சார்ஜ் ஆகலாம். வேறு எந்த வலிக்கெல்லாம் இந்த பிளாஸ்மா தெரப்பியை யூஸ் பண்ணலாம்? நிறைய எங்கெல்லாம் மசில் இன்ஜுரி இருக்குது, டெண்டன் இன்ஜுரி இருக்குது, நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லை எந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பாடியில் இருக்குது அந்த இடத்துல எல்லாம் பிளாஸ்மா தெரப்பி ஆப்ரேஷன் எல்லாமே ட்ரீட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன யூஸ் இந்த பிளாஸ்மா தெரப்பியால்? ஒன்று, இது சேஃபான ப்ரொசீஜர், இதுக்கு எஃப்டிஏ அப்ரூவ் பண்ண ப்ரொசீஜர், இதுக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ணது கிடையாது. ஏன்னா ஊசி மூலியமாக தான் நீங்கள் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஸோ எந்த ஆப்ரேஷன் பண்ணது கிடையாது, இதுக்கு எந்த மைக்கோ கொடுக்க தேவை இருக்காது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கூட தேவை இருக்காது. சீக்கிரமாகவே குணமாயிடலாம், சீக்கிரமாகவே உங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இது தவிர ஆப்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு காஸ்ட் கம்மியாகும். பிளாஸ்மா தெரப்பிக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குமா? சரி, வெளியிலேருந்து எந்த மருந்து போடுறது கிடையாது, ப்ளஸ் வேறையோட உடம்பு இந்த பிளட் எடுத்தது கிடையாது. இது பேஷண்ட் உடம்புலேருந்து பிளட் எடுத்துகிட்டு திருப்பி அந்த பேஷண்ட்லேயே போடுறதுனால அலர்ஜிக் இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் வருது கிட்டத்தட்ட இல்லை. ஸோ இது ஒரு நேச்சுரலான தெரப்பி, உங்கள் ஜாயின்ட் நேச்சுரலாக தான் இருக்கும்.
ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு? இப்போ நீ பெயின் அப்படின்னு வந்துட்டா நம்ம இந்த மாதிரி பெயின் மெடிசன் வந்து அவங்க எடுக்கும்பொழுது அதுக்கான தீர்வு கம்ப்ளீட்டாக இருக்குமா, இல்லை அவங்க வந்து ஜஸ்ட் இது ஒரு டெம்பரவரி ரிலீஃபாக மட்டும்தான் இருக்குமா அவங்களுக்கு? பிளாஸ்மா தெரப்பிலே உங்களுக்கே ஒரு லாங் லாஸ்டிங் பெயின் ரிலீஃப் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எவ்வளோ சிட்டிங்ஸ்லே உங்கள் இது ட்ரீட் ஆகும்னது உங்கள் பேஷண்ட்டோட பிளட் பொறுத்து. அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து டக்குன்னு ஒரு நீ பெயின் இல்லை காலுடைய அந்த ஆங்க்லெட்லலாம் வலி இருக்குது அப்படிங்கும்பொழுது ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு பெயின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க, டாக்டர்ஸோட கன்சல்ட் இல்லாமலே வலி நிவாரணி மாத்திரைகள்லாம் எடுக்கிறது எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம்? சி ஃபஸ்ட்டு ஓவர் த கவுண்டர் மெடிசன் சொல்லுவாங்க, நேராக ஃபார்மசி போயிட்டு எனக்கு இந்த வலி இருக்குது இதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க. ஃபார்மசியால் உங்களுக்கே மாத்திரை கொடுக்கும்போது இது கேட்க மாட்டாங்க உங்களுக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கானது. அப்படி இருக்கும்போது அந்த மாத்திரையில் சாப்பிட்டிங்கன்னா அந்த பெயின் கில்லர்ஸ் ரிலேட்டட் எல்லா மாதிரி சைட் எஃபெக்ட்ஸும் சீக்கிரமாகவே வரலாம். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகலாம், இல்லை கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் ஆகலாம், இல்லை கிட்னி கூட ஃபெயில் ஆகலாம் லாங் ரனில். ஸோ அதனால் நேராக ஃபார்மசி போயிட்டு செல்ஃபாக டாக்டர் ஆகிட்டு நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க. இந்த நீ பெயின் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது டாக்டர்? பேஷண்ட்ஸ் முட்டி வலியில் நீ பெயின் சொல்லிட்டு வரும்போது டாக்டர் எனக்கு நீ பெயின் இருக்குது ஒரு எக்ஸ்ரே எடுத்துடுங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரேலே வர எலம்பு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும், எலம்பு எப்படி இருக்குது, எலம்பில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கா, இல்லை ரெண்டு எலும்பு நடுவில் ஜாயிண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அந்த விஷயம் தான் தெரியும். ஆனால் முட்டிலே எலும்பு தவிர நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. முட்டிலே போன்ஸ் இருக்குது, மசில் இருக்குது, டெண்டன் இருக்குது, லிகமெண்ட்ஸ் இருக்குது, கார்டிலேஜ் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது. இந்த பற்றி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா இது ஹை டெஃபினேஷன் டைனமிக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் மூலியமாக தான் தெரியும். அப்போது எந்த ஸ்ட்ரக்சர்னால உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னு சரியாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட் போடலாம். சம்டைம்ஸ் பேஷண்ட் கண்டிஷன் பொறுத்து நாங்கள் எம்ஆர்ஐ கூட அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, எப்பியோன் பொறுத்த வரைக்கும் இந்த நீ பெயின் தாண்டி வேறு என்னென்ன பெயின்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? நிறைய பெயின்ஸ், க்ரானிக் லோ பேக் பெயின், முதுகு வலி, ஷோல்டர் பெயின், ஓ முகத்தில் வர வலி, இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், கேன்சர் சம்மந்தப்பட்ட வலி, நியூரோபதிக் பெயின்ஸ், இதெல்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, இப்போது பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்கலாம் இந்த பிளாஸ்மா தெரப்பியை பயம் இல்லாமல் எடுத்துக்கலாமா? தைரியமாக எடுக்கலாம். இதனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படும்? எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இந்த பிளாஸ்மா தெரப்பி பொறுத்த வரைக்கும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? பிகாஸ் இப்போது பிபி சுகர் அப்படின்னா அவங்க ஒரு லைஃப் லாங் டேப்லெட் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது அதுக்கு எப்படி இருக்கும்? யூஸ்வலாக இது பேஷண்ட்டோட பிளட் பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். செகண்டு, இது யூஸ்வலாக நாங்கள் இவ்வளோ நாள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனால் வி ஹாவ் அ ப்ரோட்டோகால், ஒரு 3-4 செட்டிங் ஆகும். சம்டைம்ஸ் பேஷண்ட் கண்டிஷன் டேமேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு 1 or 2 செட்டிங்ஸ் மேபி தேவை இருக்கலாம். எந்த செக்டார்ஸ்லேருந்து இன்றைக்கி அதிகளவில் அவங்க கிட்டே வராங்க? ஸ்போர்ட்ஸா, ஐடியா, இந்த மாதிரி எந்த செக்டார் பீப்புள் உங்ககிட்ட அதிகளவில் வராங்க ட்ரீட்மெண்ட்காக? ரெண்டு பேரும் வராங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பர்சன்ஸும் வராங்களா, ஐடி செக்டர்ஸ்லேயும் வராங்க. ஐடி செக்டர்ஸில் சரியாக உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறனால் ஒரு அப்நார்மல் எர்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பெயின்ஸு ஐடி செக்டர்லேயும் வரலாம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்லே க்ரானிக் ஓவர் ஸ்போர்ட்ஸ், க்ரானிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சீக்கிரமே வரலாம். ஸோ அவங்களுக்கே இன்கேஸ் சர்ஜரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னும் போது அவங்க கரியர்லேயே ஒரு பெரிய பிரேக்கப் மாதிரி ஆகும். ஸோ அதனால் அவங்க நிறைய பேர் சர்ஜரிக்கே ஆப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி பாப்புலேஷனில், இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் ஈபியோனில் இருக்கிற ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் இஸ் எ பூன் டு தெம். ஸோ ஆப்ரேஷன் இல்லாமல் இது பண்ணுறதுனால் அவங்க சீக்கிரமாக ரிகவர் ஆகிட்டு சீக்கிரமாகவே தி கேன் ஜாயின் பேக் டு தியர் ஸ்போர்ட்ஸ். பிளாஸ்மா தெரப்பி தவிர ஈபியோனில் வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது டாக்டர்? நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. முதுகுவலியை பொறுத்து ஃப்ளூரோஸ்கோபிக் கைடட் ப்ரொசி இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ரிலேட்டட் இருந்துச்சுன்னா, இல்லை மசில் இல்லை டெண்டன் இன்ஜுரிஸ் இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் கைடட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணலாம். மூணாவது நியூரால்ஜியா, இது ஒரு ட்ரைஜெம்னல் நியூரால்ஜியா, இல்லை முகத்தில் வர வலி, இல்லை எந்த மாதிரி நியூரால்ஜியா இருந்தாலும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி நர்வ் அப்ளேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது தவிர கேன்சர் ரிலேட்டட் பெயின்ஸ்னா கெமிக்கல் நியூரோலைசிஸ் மூலமாக ட்ரீட் பண்ணலாம். மைக்ரைன் பொறுத்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கூட ட்ரீட் பண்ணலாம். எப்பயோன் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்த எல்லா மாதிரி பெயின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் வித்தவுட் சர்ஜரி ட்ரீட் பண்ணுறது.
ஸோ யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பயம் இருக்குது, இல்லை ஆப்ரேஷன் போகாமல் இருக்காங்க, அவங்களுக்கே இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும், ஏன்னா சர்ஜரி பண்ணி திரும்ப நம்ம பேக் டு த ரொட்டீன் லைஃப் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால சர்ஜரி அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு செக்அப் நிகழ்ச்சியில் முதல்ல நமக்கு ஒரு வலி வந்துச்சு அப்படின்னா எந்த மருத்துவரை போய் சந்திக்கணும், எந்த மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் வேற ஒரு செக்அப் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.